Hi friends, நம்ம channel It's Me Chrissy. இன்னைக்கு நம்ம channel சூப்பரான ஒரு chicken gravy பார்க்க போறோம்ங்க. Coconut green chilli போட்டு ஒரு chicken gravy. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க. அதுக்கு முன்னால நம்ம channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் முதல்ல சொல்லிறேன். 1 teaspoon அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. 1 teaspoon சோம்பு 4-5 முந்திரி எடுத்துக்கோங்க இத எல்லastype தண்ணி ஊத்தி ஊற வெச்சுக்கோங்க 2 தேங்காய் பாத அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே மிளகு உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமா மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை சேர்த்து அரைச்சுக்கணும்ங்க இத எல்லாமே நல்லா மைய அரைச்சு வெச்சுக்கோங்க இப்ப தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிறேன் ஒரு 2 பிரிஞ்சி இலை 4 ஏலக்காய் 2 பட்டை 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்ல எண்ணெயில லைட் பிரவுன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமா நான் மீடியம் சைஸ் வெங்காயமா தான் ரெண்டு எடுத்துக்கோங்க பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு காரம் இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் மிளகு இதெல்லாம் தாங்க இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இதல சேர்த்து தக்காளி வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கனதும் சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதல சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்படியே சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வேகட்டோங்க ஏனா சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க அது அப்படியே 5 நிமிஷம் போல அப்படியே சிக்கனை வேக விடுங்க இப்போ கலவையை நல்லா நான் அரைச்சிட்டேன் தேங்காய் எல்லாத்தையுமே இத பாருங்க சிக்கன் 5 நிமிஷம் விட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு இதல நான் வந்து இந்த அரைச்சு வச்ச கலவையை சேர்த்துக்கறேன் சேர்த்து இது கூடவே நல்லா கலருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் அந்த அளவுக்கு தேவல்ல ஏனா நான் செய்ய போறது நல்ல dry gravy ஆ செய்ய போறேன் இந்த தண்ணியே போதுமானதா இருக்கும் ஏனா ஆல்ரெடி சிக்கன்ல இருந்தும் தண்ணி விட்டுருக்கு ப்ளஸ் நம்ம தேங்காயையும் இதல அரைச்சு ஊத்தி இருக்கோம் இந்த ஸ்டேஜ்லயே வந்து புதினா அதுக்கு அப்புறமா மல்லி இலை இதல நான் கட் பண்ணி வெச்சதுல பாதி எடுத்து இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கறேன் சேர்த்து இது கூட வதக்கிக்கறேன் மீதி லாஸ்டா இறக்கும்போது சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதக்கி இது அப்படியே சிக்கனை வேக விடுங்க நல்லா வேக விட்டு நல்லா ட்ரையா வறுத்து எடுக்க வேண்டியதுதாங்க வேலை இப்போ சிக்கன் வந்து பாதி முக்காவாசி அளவு வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் இப்போ நான் உப்பு சரி பார்த்து தான் இப்போ உப்பு போட்டேன் தோ இப்போ கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்படியே நீங்க எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் இல்ல எனக்கு இன்னும் ட்ரையா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போ லாஸ்டா இறக்குறதுக்கு முன்னால நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன் டேஸ்ட்காகவும் இது ஓவர் ஹீட் இல்லீங்களா சிக்கன் மிளகு எல்லாமே அதனால நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன் இது உங்களுக்கு ஆப்ஷன் தான் தேவையில்லைனா நீங்க விட்டுக்க வேண்டாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ட்ரையா வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து அடிக்கடி கலரி கொடுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிற பக்குவத்துக்கு வந்தாச்சு இப்போ மீதி இருக்கிற மல்லி இலையும் புதினா இலையும் தூவிடுங்க தூவி நல்லா கலரி கொடுத்து இறக்கிட வேண்டியது தாங்க நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி செஞ்சிங்கன்னா வாசனை செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தாங்க அதிக கஷ்டம் எதுவும் கிடையாது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் செய்கிறோம் இல்லைங்களா அதனால் ட்ரை பண்ணது தான் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கும் நான் இப்போ இதை சாப்பாட்டில் போட்டே கொஞ்சம் சாப்பிட்டே காட்ட போகிறேன் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் ப்ளஸ் கிரேவியும் இதில் இருக்கும் கிரேவி இல்லாமையும் இருக்காது அந்த கிரேவி நல்லா நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வியூவர்ஸ்